நம்ம போக வேண்டிய இடம் இது இல்லை, நமக்கு வேற ஏதோ கடவுள் கொடுத்த வாய்ப்பை கடைசி வரை உங்களுக்கு எத்தனை வாய்ப்பு கொடுத்துட்டாரு சொல்லுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி செல்டம் நாட் ட்வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு இரண்டு முறை கதவை தட்டாது, ஒரு வாட்டி தான் கதவை தட்டும். வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும். இதுதான் நமக்கு கிடைச்ச இறுதி வாய்ப்பு, இந்த பிஏ வரலாறு அதை ஒழுங்காக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைச்சு என்ன பண்ணிட்டேன், சரிட்டேன். அப்போ இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஸர்ஸ் வந்து பாடம் நடத்தும் பொழுது என் ஃப்ரெண்டு வந்து கேட்டான், அந்த மேடம் வந்து காரக்குடியில் இருக்காங்க, மேடம் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்டான். உடனே மேடம் சொன்னாங்க 96 எங்கள் மேடம் சொன்னாங்க, அருள்மணி குணவதி மேடம் பேர், பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் காரக்குடிக்கு தான் வீடு. அவங்க சொன்னாங்க அப்போ எனக்கு 35,000 சம்பளம் தாங்க, 35,000 புரிய முடியுது, 35,000 நீங்கள் நடத்துறதுக்கு இதெல்லாம் ஓவர் மேடம் அப்படின்னா என் ஃப்ரெண்டு. உடனே எங்கள் மேடம்னா உங்கள் வாயை கிழிக்க போய் அப்படின்னா எல்லாரும் சிரித்தாங்க. நான் சொன்னேன், மேடம் அந்த லெக்சரர் ஆகணும்னா என்ன மேடம் படிக்கணும் அப்படின்னு கேட்டேன். இப்போ நீ பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிற, இதுக்கடுத்து எம்ஏ ஹிஸ்ட்ரி படி, அப்புறம் எம்ஃபில் ஹிஸ்ட்ரி படி, பிஹெச்டி ஹிஸ்ட்ரி படி, அப்புறம் ஒரு பரீட்சை செட்டு நெட்டு அப்படின்னு ஒரு பரீட்சை. செட்டு அப்படின்னா ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், மாநில அளவில் நடக்கிற தகுதி தேர்வு. இப்போ பள்ளி ஆசிரியர்களுக்கு டெட்டுன்ற டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அது மாதிரி கல்லூரி பேராசிரியர் ஆகணும்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஆகணும்னா தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் நடத்துகிற செட்டு பரீட்சை பாஸ் பண்ணு. ஆல் இண்டியா லெவலில் பாஸ் பண்ணணும்னா நெட்டுன்னு ஒரு பரீட்சை இருக்குது, நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஹிந்தி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். அது பாஸ் பண்ணினா நீ காலேஜ் ப்ரொஃபஸராக வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போதே மனசுக்குள் நினச்சிக்கிட்டேன், வந்தால் இந்த வேலைக்கு தான் நான் வரணும் ப்ரொஃபஸர் வேலைக்கு அப்படின்ட்டு என் நோட்டை எடுத்து அப்படியே எழுதினேன். என் பேர் எல்லாருக்கும் பி வேலாயராஜா அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு பிஏ வரலாறு எழுதிதான் எழுதியிருப்போம் நோட்டில். நான் என்ன கிட்டே பி வேலாயராஜா முன்னாடி டாக்டர், பிஹெச்டி பண்ணால் டாக்டர்னு போட்டுக்கலாம், எம்பிபிஎஸ் படித்தாலும் டாக்டர் கிடையாது, டாக்டர் ஃபிலாசபி அந்த ஆய்வியல் நிறை முனைவர் பட்டம் படித்தோம்னா நம்ம வந்து டாக்டர் போட்டுக்கலாம். டாக்டர் பி வேலாயராஜா எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி கீழே ஃபஸ்ட்டு பிஏ ஹிஸ்ட்ரி ரோல் நம்பர் 815 அப்படின்னு நோட்டில் எழுதியிருந்தேன். இந்த மேடம் ஒன்று ஒரு சார் வந்தார், ஏ என்ன நீ இப்போதான் ஃபஸ்ட் இயர் படிக்கிற, அதுக்குள்ளே எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி போட்டுருக்க, அழியா அழியா நோட்டில் அழியா அப்படின்ட்டு அவர் ரெண்டு கிளி அழிச்சு விட்டார். நோட்டை தானே சார் நீங்கள் அழுதிய,